இது ஊர் பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்தில் வருது? அரியநாயகபுரம் பஞ்சாயத்தில் வருது. எல் ஷேப்பில் அடக்கடா. இது வரைக்கும் எத்தனை போர் போட்டிருக்கு? அங்கே ஒன்று போட்ட மாதிரி தெரியுது, வரும்போது உள்ளே தான் போட்டிருக்கேன். சரி ஓகே. கிணறு ஆனா உனக்கு ஆனால் இப்போ வேறு அடித்து தொடங்கிருக்காங்க. ஒரே கருங்கல்லாம் வெட்டி குமிச்சிருக்கு, கருங்கல்லாம் வெட்டி இருக்கு. இப்போ பாருங்க கோரி, இது கோரி வைக்கக்கூடிய இடம் இல்ல. அதான் மழை பெஞ்சா நல்லா உடனே வந்துடும். ஆமாம், அங்கிட்டும் கோரி இங்கிட்டும் கோரி. அந்த கோரிக்கு வடக்க ஒரு ஜுவல்லரி ஓனர் தோட்டம் இருக்கா, அதுக்கு நான் தான் தண்ணி பார்த்து கொடுத்தேன். சீனிகள் பாறை, சீனிகள் சேரத்தில் ரெண்டு போர் வரசமாக பிடிச்சி கொடுத்தேன் நல்ல தண்ணி. இங்கிட்டு எனக்கு பாளையங்கோட்டை. இது ஃபுல்லாக கோரிச்சரம். சரி, என்ன இங்க எதில் போட்டாங்க? ஆமாம், அது ஒரு போற. அந்த மோட்டர் ஓடு, எது ஓடுதா போர்ல? அந்த மண்ணா குமிஞ்சு கிடக்க, அதான் கேக்க போர் போட்டிருக்கு. இன்றைக்கு ஆய்ப்பணிக்கு வந்திருக்கிற இடம் அரியநாயகபுரம், வடக்கு அரியநாயகபுரம், கூடல் அரிய உள்ள வடக்கு அரியநாயகபுரம். இந்த பகுதியில் வந்து வடக்கு 50 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் பாறை அமைப்பு இருக்கும். இந்த இடம் ஏறக்குறைய கிழக்கு மேற்கு லெப்தியாக இருக்குது. பாறை அமைப்பு வடமேற்கு தென்கிழக்குங்கிற கோணத்தில் இருக்கும். ஒரு கிணறு கிடக்கு, அது ஃபுல்லாக கோரி கோரியாக தான் இருக்குது, கோரி மாறையாக இருக்குது. ரொம்ப ஆழமாக போட்டுப்பாங்க. அதில் அந்த முக்கில் ஒரு போர் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஓடுமா. இப்போ வடமேற்கு தென்கிழக்கில் இருக்கிற பாறைக்கு ஆப்போசிட்டாக நான் கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணுறேன். அதில் ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா கோரி தான் இங்கே வந்து உள்ள கோரி தான் இருக்குது. அந்த மேடு அதில் வந்து அது வந்து கோட் சைட்டு கிழக்கு, அதுக்கு அங்கிட்டு ஒரு திருநெல்வேலி நாய்க்கடைக்கார ஒருவருக்கு தண்ணி பார்த்து கொடுத்துருக்கேன். போர்ட் சைட் பெல்ட்டில் ரெண்டு போர் நல்லா ஈடுது. இது ஃபுல்லாக சார்னங்கி ட்ராக் தான் அந்த ஏரியா வரும். சில இடங்கள் மட்டும் அரிதாக தண்ணி கிடைக்கும், அது 90 அடிகள் கிடைக்கும். ஆனால் இப்போ நான் வந்து 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை ஆழம் போட்டாங்க தெரியுமா? இந்த போற 500 அடி அப்படியே மாவா இது போட்டுக்காங்களே, அது தூசி கரசர தூசியா கிடக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 50 மீட்டர் ஸ்கேன் பண்ணி ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம். மற்ற இடம் ஆமா ஓரளவுக்கு தண்ணி இருக்கிறத அடையாளம் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்த 50 மீட்டர் ரெண்டாவது ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு இடையில பாறை அமைப்பு எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும், 10 நிமிஷம் தெரிஞ்சிடும். ஆமாம், அதில் உள்ள ரிப்போர்ட் உள்ள வந்துடும். ஏன் நீங்கள் கொட்டடிச்சா சாமி அடிவியல்ல? அதே மாதிரி தான்
அவன் எங்கே கொடுக்கணும்னு நினைக்காங்களோ அந்த இடத்துல சுற்றிடுவாங்க. இது ஆக்சுவலாக பூமியை ஸ்கேன் பண்ணுது, நம்ம உடம்பை ஸ்கேன் பண்ணுற மாதிரி. இந்த மீட்டரை கூட நான் நம்ப மாட்டேன், அது ஓரளவுக்கு அது என்ன சொல்லுதுன்னு அதை ஒரு கவனத்தில் வச்சுக்கிடுவேன். மற்றபடி இந்த ஏரியா பாறை அமைப்பு, இந்த ஏரியாவுடைய முக்கியமாக அந்த பாறை அமைப்பு எப்படி இருக்குது, மலை அளவு எப்படி இருக்குது, இங்கே ஒன்றும் இப்போ சுற்றி வர யாரும் போர்வெல் போட்டு உறிஞ்சி எடுக்கலை, பயன்பாடு இல்லை, அதனால் ஓரளவுக்கு தண்ணி நல்லாவே இருக்கும். ஆனால் கீழே கருங்கல் பாறையெல்லாம் இருக்குது, கோரியெல்லாம் இருக்குது. அவங்க வேற கோரி அடித்து தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி எடுத்து வெளியே தள்ள தள்ள தண்ணி குறையும். இந்த லைன் ஃபுல்லாகவே கோரி தான். தெற்காரிய நாயபுரத்துக்கு அந்த என்ன சங்கந்தரடா, அதுக்கு இடையில ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்தா, அவர் பாறையில் வேலை செய்கிறாரு. அந்த சேர்மாத அந்த என்ன ரோடு, முக்குடல் மெயின் ரோட்டுக்கு வடக்க ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்தேன். சரியான தண்ணி 70 அடியில் இப்போ நல்லா விவசாயம் பண்ணி நல்லா சுற்றி வேலி போட்டு விவசாயம் பண்ணுறாரு. ஆமாம், அங்கேருந்து நாலு மூக்கு சந்திப்பு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வந்த உடனே இங்கிட்டு மேற்க வந்த உடனே வடக்க வடக்க பாரின்ல இருக்காரு. புதுசாக போட்ட 500 ஆழ போர் ஃபுல்லாக சாரணங்கிட்டு மட்டும்தான் வந்திருக்கு. மாதம் ஒரு மழை பெஞ்சிட்டே இருந்தால் போதும் மேலே தண்ணி கிடக்கும். என்னை சுற்றி வர எந்த பயன்பாடும் இல்லை, விவசாயமே இல்லை. இந்த ஏரியா வந்து இப்போ பெஸ்ட்டு சூட்டபிள் ஃபார் கோரி, கோரி அமைக்க சிறந்த இடம். அதில் இப்படி இவ்வளோ தென்னமரத்தை எப்படி வளர்த்தாங்கன்னு தான் ஆச்சரியமாக இருக்குது. மேல்கசிவு தண்ணி வச்சு அந்த கிணத்துல உள்ள தண்ணி வச்சு ஓட்டியிருக்காங்க. இந்த இடத்துல இது 3வது ஸ்கேனு. இந்த 3வது ஸ்கேனோட இந்த இடம் சர்வே முடியுது. பாறை அமைப்பு நார்த்து 55 டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணம், இந்த மாதிரி கோணத்துலாம் இருக்கும் பாறை. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் கவர் ஆகிட்டு, நீங்கள் போட்ட புது போகிறோம், அந்த கிணறும் ஏறக்குறைய ஒரே சரம். இங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு நிலத்தடி ஆறே கிடக்கு, அந்த கோரி இருக்குது பாருங்கள், அந்த கோரிக்கு அடுத்து அந்த சீனிக்கல் பாறை தான். அது அப்படி போயிட்டே இருக்கும், பல கிலோமீட்டர் தூரம் போகுது.